ஆவிக்குரியவர்களாக நாமோ அதிகபட்சமாய் ஆவி மண்டலத்திலே தான் நம்ம இருப்போம். சில நேரம் நீங்கள் மாம்சத்துக்கு வருவீங்க, ஆனால் அந்த மொமெண்ட் இமீடியட்டாக உங்கள் சிந்தனை ஆவின் சிந்தனையாக மாறும். கைத்திருங்க கொடுத்து அவருக்கு ஹல்லேலூயா. பிரைஸ் காட், ஆமென், ஹல்லேலூயா. நம்ம எல்லோரும் இந்த வேலையிலே தேவனுடைய பிரசன்னத்தில் இருக்கிறோம். நம்முடைய இருதயங்கள் தேவனோடு இணைக்கப்பட்டதாக இருக்கத்தக்கதாக கர்த்தர் நம்ம என்ன செய்திருக்கிறார், ஆசீர்வதித்திருக்கிறார். தட் இஸ் த பிளஸ்ஸிங். ஆமேன், ஆமேன். ஸோ உங்கள் இருதயங்கள் தேவனோடு இணைக்கப்பட்டிருப்பதே மிகப்பெரிய ஆசீர்வாதமானதாக இருக்கிறது. அதுவே நம்மை எல்லா ஆசீர்வாதத்துக்கு நேராக வழிநடத்துகிறதா இருக்கிறது. மாம்சத்துக்குரியவர்கள் மாம்சத்துக்குரியவர்களை சிந்திப்பார்கள், மாம்சத்துக்குரியவர்களை பேசுவார்கள், மாம்சத்துக்குரியின்படி நடப்பார்கள். ஆவிக்குரியவர்கள் ஆவியின்படி சிந்திக்கிறோம், ஆவியிலே நடக்கிறோம், ஆவியிலே பேசுகிறோம். அதுவே இப்போ இந்த ஆவிக்குரியன் மாம்சத்துக்குரியன்னு பார்க்கும்போது, ஆவிக்குரியவர்கள் சில நேரம் சில நிமிடங்கள் நீங்கள் மாம்சத்தில் என்ன செஞ்சிடலாம், இருக்கலாம், பேசிடலாம், ஆனால் மறுபடியும் நீங்கள் ஆவிக்குள்ளே வந்துடுவீங்க. இந்த மாம்சத்துக்குரியவர்கள் அதே போல் சில நேரம் ஆவியில் நிறைவாங்க, திரும்ப வழக்கம் போல் என்ன செஞ்சிருவாங்க, மாம்சத்துக்கு வந்துடுவாங்க. இதுதான் ரெண்டு பேருக்கு வித்தியாசம். தே ஆர் பெர்மனன்ட்லி இன் ஸ்பிரிட், டெம்பரர்லி தே மே பி இன் ஃப்ளஷ், பட் தீஸ் பீப்புள் தே வில் பி பெர்மனன்ட்லி இன் ஃப்ளஷ்ஷு, சம்டைம்ஸ் தே வில் பி இன் ஸ்பிரிட். கொஞ்ச நேரம் ஆவியில் நிறைவாங்க, திரும்ப வழக்கம் போல் மாம்சத்துலேயே சிந்திப்பாங்க. அதாவது அதிகபட்சமான நேரம் அவர்கள் மனது மாம்சத்துக்குரிய காரியங்களை மட்டுமே சிந்தித்து கொண்டிருக்கும். ஆவிக்குரியவர்களாக நாமோ அதிகபட்சமாய் ஆவி மண்டலத்திலே தான் நம்ம இருப்போம். சில நேரம் நீங்கள் மாம்சத்துக்கு வருவீங்க, ஆனால் அந்த மொமெண்ட் இமீடியட்டாக உங்கள் சிந்தனை ஆவியின் சிந்தனையாக மாறும். கைத்திருங்க கொடுத்து அவருக்கு ஹல்லேலூயா. ஸோ அதுவே வந்து ஆவிக்குரிய சிந்தை, மாம்சத்துக்குரிய சிந்தை. அத்தகைய மனநிலை, அத்தகைய ஆவி மண்டலத்தில் இருக்கிற அதிகாரம் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு என்பதையெல்லாம் நீங்கள் புரிந்து கொள்ளும்போது நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள். உங்கள் இருதயம் தேவனோடு இணைக்கப்பட்டதாக இருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட கவர்மெண்ட் வந்து நம்ம நாட்டை ஆளுவதற்கு ரிசல்ட் தெரிவிக்கும் முந்தின நாள் கர்த்தனுக்கு ஒரு வார்த்தையை கொடுத்தாரு. அதுக்கப்புறம் இன்றைக்கி வரைக்கும் நான் என் லைஃப்பில் அவங்களுடைய கவர்மெண்ட்டுடைய மூவிங்கை பார்க்கும்போதெல்லாம் அதை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ ஆனாலும் கர்த்தர் சொன்ன வாக்கு தத்துவம் அடிக்கடி நம்ம பதறும்போது கர்த்தர் சொல்லுவார், நான் உனக்கு இந்த ப்ராமிஸ் கிடையாது, இந்த ப்ராஃபஸியை நான் சொல்லியிருக்கிறேன், அதுதான் நடக்கும். ஆமேன்னு சொல்லுங்கள். என்ன பாருங்கள், யோபு வாசிப்போம், 5:12. அதுதான் அந்த கவர்மெண்ட்டை குறித்து கர்த்தர் சொன்ன வார்த்தை. 5:12 வாசிப்போம். தந்திரக்காரனின் கைகள் உபாயங்களை அவர் அபத்தமாக்குகிறார். எல்லாத்தையும் கையை திட்டமிடுவார்கள். திட்டமிடுவது வேறு, அது நல்லவர்கள் செய்வது. உபாயங்கள், தந்திரங்களை இவர்கள் செய்வார்கள். வரும் அந்த கவர்மெண்ட் என்ட்ரு ஆகும்போது கர்த்தர் சொன்னார், இவங்க வந்து பெரிய தந்திரவாதிகள், பொய் பேசுவாங்க, எதிர்மறையானத ஃபால்ஸ் நியூஸை வந்து மீடியாக்கள் மூலமாக ஜனங்களுக்குள்ளே பரப்ப வைப்பாங்க, பலவித மோசமான கிரியைகளை செஞ்சுட்டு அவைகள் வெளிப்பெறாமல் இருப்பதற்கு வேறு வித படத்தை காட்டுவார்கள், வெளியிலே நடிப்பார்கள், மற்றவர்களை கட்டி அணைப்பார்கள், மற்றவர்களை தேற்றுவார்கள், ஆனாலும் அவர்களுக்குள்ளே எப்படியாகிலும் திறந்த வீட்டிற்குள்ளே நாய் நுழைவது போல ஒரு ஸ்டேட்டுக்குள்ளே நுழைஞ்சிடணும் என்கிற எண்ணம் இருக்குது என்பதை எல்லாம் அந்த கவர்மெண்ட் வர்றதுக்கு முன்னாடி நான் அதை ஷேர் பண்ணேன். ஏன்னா இந்த கவர்மெண்ட்டை பற்றி கற்று, அதே மாதிரி நான் இல்லை, அவங்களோட ஒவ்வொரு மூமெண்ட்டையும் நான் பார்க்குறேன், எல்லாமே தந்துடும். ஆமேன். அதாவது வி ஆர் நாட் பாலிட்டீஷியன்ஸ் பட் வி மஸ்ட் நோ வாட் இஸ் பாலிட்டிக்ஸ். அப்படி இல்லாட்டி நீங்கள் நல்ல ஊழியக்காரே கிடையாது.